ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சேனல். ஒன்ஸ் அகேன் இட்ஸ் ஐ தமிழன். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நாளைக்கு வெபினார் சொல்லியிருக்கோம்ல, அதில் யார் ஜாயின் பண்ணணும், எதுக்காக ஜாயின் பண்ணணும், இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் இந்த யூஸாக இருக்கும் அண்ட் இந்த வெபினாரில் என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ தேட்ஸ் பீங் செட், இட்ஸ் ஐ தமிழன், டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர், அண்ட் ஹியர் வி கோ. ஃபஸ்ட்டு நான் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு இன்ஜினியர். ஐ ஹாவ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி. சரி, இது ஒரு சைடில் இருந்தாலும் நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இன்ஜினியர் டிகிரி வாங்கிட்டு அப்படியே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. பட் கொஞ்சம் பெக்யூலராக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டிகிரி வேண்டாம், டிகிரிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் டிகிரியை முடிச்சதுக்கப்புறமும் கடைசியில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு பிளான் பண்ணோம். பட் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியல, ஆப்வியஸாக வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் தேவைப்படுவாங்க. இன்வெஸ்டர்ஸும் சில பேர் வந்து சில வேலைகளை பண்ணதுக்கப்புறம் வந்து நாங்களே என்ன டிசைட் பண்ணோம், ஓகே நம்ம வந்து வேறு யாரையுமே ட்ரெஸ் பண்ணாமல் நம்மளே ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம், நம்மளே நமக்கு தேவையான காசுகள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணும்போது சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அதுக்காக எல்லாருமே தனியாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போயிருந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து சென்னை பெங்களூர்ல ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கா, நான் இங்க இருக்கேன். அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வீட்டில் இப்போ போயிருக்கேன், இப்போ லாக்டவுன் ஆன டைம்ல வந்து வீட்டில் இப்போ உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டைம்ல நாங்கள் லாக்டவுன் ஆயிட்டு இருக்க இந்த டைம்ல நீங்களும் லாக்டவுன்ல தான் இருப்பீங்க. அதே டைம்ல வந்து சிலர் இப்போ நீங்க ஆல்ரெடி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராப்ளம் சால்வ். சிலருக்கு 10% சேலரி கட்டு, சிலருக்கு 50% சேலரி கட்டு, சிலருக்கு ஃபுல் சேலரி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் சிலரை நீங்க வந்து கன்சிடரே பண்ணிருக்க மாட்டீங்க, சிலர் வேலை தேடிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் இப்போ வேலை தேட முடியாது, அது ஒரு பிரச்சனை. பட் என்னன்னா, அவங்களுக்கு இன்ஜினியரிங் டிகிரி இருக்கும், அவங்களால ஒர்க் பண்ண முடியும், பட் அவங்களுக்கு வந்து வேலைக்கு இன்னும் கிடைக்கல, யாரும் வேலை கொடுக்கறது காலையில். ஸோ இந்த மாதிரி பர்சன்ட் நீங்கள் வந்து வேலை தேடிட்டு இருந்தீங்க, உங்களால் இப்போ வேலை பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இதில் பேசிக்காக வந்து எப்படி வீட்டில் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி ஒன்றும் இல்லை, அந்த 50% அண்ட் 10% லூஸ் பண்ணவங்க இருக்காங்களா, அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட லூஸ் பண்ண அதாவது அந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலண்டாக வந்து நீங்கள் பார்ட் டைமாக வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு அந்த காசையும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு சைடில் சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரிட்டையர் ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆடிட்டர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து 50 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வயசாகிருக்கும், அவர் வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க, இல்லாட்டி வேலை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணலான்னா, எனக்கு ரிட்டையர் ஆக பிடிக்கல, நான் வந்து ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கேன் போல இருக்கு, எனக்கு 50 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது கம்பெனிக்கு நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆளாக ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும். இதே மாதிரி டீச்சராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 50 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களை அதுலேயும் ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும். இப்படி உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். நீங்கள் கம்ப்யூட்டரில் புலினா நீங்கள் அதுக்கும் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வரும், உங்களால் சொல்லித்தர முடியும்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு டெவலப்பர், டிசைனர், இல்லாட்டி ஏதாவது இருந்துட்டு போங்க, உங்களால் சில விஷயங்களை உங்கள் ஒர்க்கை முடிச்சு ஆன்லைனில் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களால் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். ஏதாவது கம்ப்யூட்டரில் பிரச்சனைனா உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். இப்படி பேசிக்காக நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ணலாம். ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்களா, ஃப்ரீலான்ஸ் வந்து முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆதி காலகட்டத்தில் 1990s இருந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இருந்துட்டுருக்கு. பட் எப்போ நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் யோசிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் எல்லா இடத்துலையுமே காமனான ஒரு விஷயம் தான். பட் நமக்கு அதை பற்றி தெரியல, நமக்கு அதை பற்றின விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த கோர்ஸில் எக்ஸாக்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் நான் என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லித்தர போகிறேன். இப்போ இதை கேட்ச் இருக்கும், நீ யார், எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தரும், உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க தானே போகிறீங்க. ஸோ சொன்னால லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வந்து அந்த ஸ்டார்ட் அப் பண்ணி முடிச்சதுக்கு ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு சொன்னல, என்னோட பயோ பயோன்னு சொல்லும்போது fiverr.com/twitchtamilan TWITCHTAMIZHAN. ஸோ இந்த அட்ரஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் இருக்கும், எனக்கு என்னென்னலாம் பண்ண தெரியும் அண்ட் நான் யார் அப்படிங்கிற ஒரு பேசிக் பயோ அதில் இருக்கும். இல்லை உங்களுக்கு அதெல்லாம் காம்ப்ளிகேட்டாக தெரியும்னா கூகுளில் ட்விட்ச் தமிழன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க, என்னோட ட்விட்ச் ப்ரொஃபைல் வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட இதை பற்றி தெரிவிக்கலாம். இல்லாட்டி யூடியூப்ல ஐ தமிழன் சர்ச் பண்ணாலும் என்னோட யூடியூப் சேனல் வரும். 170 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 170 வீடியோஸில் 17 வீடியோஸ் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் பற்றின வீடியோஸ் தான். நிறைய பேர் கேட்டிங்க எதுக்காக அந்த 200 வாங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக என்ன தெரியுமா, எனக்கு பெற ஆவரேஜாக பெற அவருக்கு என்னோட பே ரேட் வந்து 700 ஒரு மணி நேரத்துக்கு. நான் 700 ஏர்ன் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 2 செஷன் நடத்தும் போது, ஆக்சுவலாக அந்த 2 செஷன் நடத்தாமல் நான் வந்து அந்த இதில் ஒர்க் பண்ணனா எனக்கு பேமெண்ட் கிடைக்க தான் செய்யும். பட் வந்து நான் அதை ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட செஷன் வந்து ஜூமில் நடத்த போது ஜூமுக்கு நான் ஆக்சுவலாக பே பண்ணணும், அப்போ தான் உங்கள் எல்லாரையும் அக்கோமடேட் பண்ண முடியும். அதுக்கு நான் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் இதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பே பண்ணணும். இன்டர்நெட் கரண்ட் பில் அப்படிங்கிறதெல்லாம் கூட எக்ஸ்க்ளூட் பண்ணாலும், பட் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். நானும் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்.
பண்ணுறேன். அண்ட் பேசிக்காக வந்து 200 ருபீஸ் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி தான். ஏன்னா இப்போ ஃப்ரீன்னு சொன்ன உடனே நம்ம ஃப்ரீன்னு சொல்லும்போது நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃப்ரீன்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாடு இந்தியா மொத்தமாக எப்படி தான் ஃப்ரீயாக வந்து அரிசி கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவி, மிக்சி, கிரைண்டர், அதுக்கப்புறம் வேறு மற்ற அந்த லேப்டாப் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்ததுனால எல்லாமே நமக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் என்னைக்காச்சும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோன் வந்து 18,000 ரூபா 20,000 பில்லு போடும்போது கூடவே ஜிஎஸ்டி 18% போடும்போது ஏதாவது நம்ம கேள்வி கேட்டோமா? இல்லவே இல்லை. பட் ஒரு 200 ருபீஸ் கொடுக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரோட்டோரத்தில் வந்து யாராவது கடை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேரம் பேசுவோம். ஆனால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பேருந்து நம்ம பேரம் பேசவே மாட்டோம். இந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இப்படி கேட்க தோணி இருக்குமே தவிர. பட் பேசிக்காக வந்து இந்த 200 ருபீஸ்க்கு இது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே கோர்ஸை நான் ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரிஸ் ஹோஸ்ட் பண்ணால் 5,000 ருபீஸ் பெர் ஹவர் வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியும் சார்ஜ் பண்ண முடியும். 2 ஹவர் செஷன், ஸோ 10,000 வரைக்கும் என்னால் சார்ஜ் பண்ண முடியும். என் கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து கற்றுக்கிட்டு போகிறதுக்கும் ஆள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கும். ஐ மீன் லைக் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஊருக்கு தான் விழிப்புணர்வே தேவைப்படுது. அங்கே போய் இதெல்லாம் பேசணும்னு அவசியமே கிடையாது. ஸோ பேசிக்காக இப்போதைக்கு நம்மளோட சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுங்கள். நம்ம லாக்டவுனில் இருக்கோம், வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம், நிறைய பேருக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பையும் ஒரே பையில் வாங்கி போட்டுட்டு வீட்டில் போயிருந்து பிரித்து பிரித்து பார்த்து டைம் பாஸ் பண்ணிக்கிறாங்களாம் சில பேர். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்க டைம் ஏன் வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தாக தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம எக்கச்சக்கமான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் போங்க. நம்மளோட சேனல்லே 17 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கண்டென்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வெபினாரை ஃப்ரீயாக பார்த்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் கூட நீங்கள் உங்களால் பே பண்ண முடியலன்னு நீங்கள் அங்கே கூட போய் பார்த்துக்கலாம். இந்த செமினாரில் உண்மையில் நம்ம எதுக்காக டார்கெட் பண்ணுறோம், இந்த 200 ருபீஸ்க்கு என்ன ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னா, 200 ருபீஸ் கொடுக்குறனால லைவாக என் கூட உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். லைவாக கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரும் பண்ண முடியும். நம்மளோட ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து 8:30 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 8:30 வந்து கிட்டத்தட்ட ரூமை ஓப்பன் பண்ணிடுவோம். 9:00 அஃபிஷியலான அந்த எல்லா விஷயங்களும் ஸ்டார்ட் ஆகும். பட் 8:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 8:30 நான் வந்து உங்களுக்கு எப்படி அந்த ஜூம் யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக விஷயங்கள், எப்படி கனெக்ட் பண்ணுறது, யாருக்காவது இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஜூமுக்கு வரீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது 8:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 11:00 சொல்லியிருந்தாலும் 11:00 தாண்டி யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை கிளியர் பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்டாக கடைசி 1/2 ஹவர் வந்து டவுட்ஸ் செஷன் தான். யார் யாருக்கெலாம் என்னென்ன டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு செஷன் தான் அது. அப்படியே யாருக்கெல்லாம் லீவ் பண்ணணுமோ 11:00 லீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் அவங்க ஸ்டே பண்ணிருப்பாங்க. அவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, zoom.us அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் பண்ணுறது உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணலாம். ஃபோன்லனா நீங்கள் இதுக்கு போயிருங்க, ஒன்லி ஆப் ஸ்டோருக்கு போயிருங்க, இல்லாட்டி அந்த ஆப் அந்த ப்ளே ஸ்டோருக்கு போயிருங்க, அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் ரெடியாக வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் மேக்குக்கும் கிளையண்ட் இருக்குது, விண்டோஸ்க்கும் கிளையண்ட் இருக்குது. zoom.us அங்கே போயிருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல் இருக்குல்ல இந்த இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் 7871395016 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஃபோனில் கால் அட்டன் பண்ணுற அளவுக்கு என் ஃபோன் கோஆப்ரேட் பண்ணது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோனு, அதில் சார்ஜ் நிற்காது. ஸோ பேசிக்காக வந்து இப்போ உங்களுக்கு என்னடா இவ இவ்வளோ விஷயங்களை சொல்கிறானே, இவன்கிட்ட ஒரு நல்ல ஃபோன் கூடவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக என்னென்னா என்கிட்ட கிடைக்கிற காசு எல்லாத்தையுமே நான் என்னோட கம்ப்யூட்டர் அப்கிரேட் பண்ணுறதுல செலவு பண்ணிடுவேன். ஸோ பேசிக்காக வந்து ஒரு 18,000 கிடச்சுன்னா புதுசாக ஒரு மானிட்டர் வாங்குவேன் இன்ஸ்டெட் ஆஃப் அ ஃபோன். தட்ஸ் ஹவு ஐ யூஸ் டு டூ ஸ்டப்ஸ். ஏன்னா வந்து நம்ம எதில் ஒர்க் பண்ணுறோமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளால் நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். அண்ட் நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும், நிறைய பேருக்கு ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக என் ஃபோனில் வந்து சார்ஜ் நிற்காது. ஸோ வாட்ஸ்அப் வந்து கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா என்னால் ஸ்பீடாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அண்ட் யாராவது இது வரைக்கும் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்வைட் மெயில் வரலைனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா டேரெக்டாக என்கிட்ட வாட்ஸ்அப் வந்து டே நான் பே பண்ணிட்டேன்டா எனக்கு இன்னும் இன்வைட் மெயில் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரெக்டாக பர்சனல் நான் உங்களுக்கு வந்து அந்த இன்வைட் மெயிலை சென்ட் பண்ணுறேன். ஏதாவது பிகாஸ் வந்து நம்மளால் இப்போ விஷயம் என்னென்னா, அந்த இந்த லிங்க் அதாவது இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஒன் செகண்ட், ஓகே. இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் இன்வைட் லிங்க் இருக்கும். அந்த இன்வைட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். அதில் உங்களோட நேமு, உங்களோட இமெயிலு, உங்களோட டேட்டா கொஞ்சம் கேட்கும். ஐ மீன் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேட்கும். உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ண சொல்லும். ஸோ இதை ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து அடுத்த ஸ்டெப் இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, 200 ருபீஸ் வந்து ஷங்கர் அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு வந்து 200 ருபீஸ் கூகுள் பே வழியாக சென்ட் பண்ணுவீங்க. அதுதான் ப்ரொசீஜர். அந்த இதை சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் கூகுள் பேயில் அனுப்பினதுக்கப்புறம் அவங்க அந்த அதாவது அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், ரூம்மேட் தான். ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த இன்வைட் மெயிலை வந்து அந்த இது வழியாவோ இல்லை உங்களுக்கு மெயில் வழியாவோ சென்ட் பண்ணுவான். அப்படியும் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக உடனே நீங்கள் பே பண்ண அடுத்த செகண்ட் நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்லையும் சென்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்வைட் மெயிலும் சென்ட் பண்ணிடுவேன். இதுதான் பேசிக்கான ப்ரொசீஜர். அண்ட் அந்த வெபினாரில் வந்து எப்படி வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, பேசிக்காக எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, என்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது, எப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, அண்ட் எந்த மாதிரி கிக் போட்டால் ஒர்க் ஆகும், என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணக்கூடாது, என்ன விஷயங்களை பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டிப் பண்ணுவாங்க, என்ன விஷயங்கள் பண்ணால் உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து திருப்பி உங்ககிட்ட வருவாங்க, இப்படிங்கிற பேசிக்கான எல்லா விஷயங்களும் கவர் பண்ணுறோம். பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும்.
கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த 200 ருபீஸ் கொடுத்தது ஒர்க் ஐ மீன் ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண போறீங்க. அண்ட் பேசிக்காக நான் எல்லாத்தையும் சொல்லலாம், நீங்க ஒரே ஒரு விஷயம் தான், அந்த 200 ருபீஸ் உங்க லைஃபையும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஃபில்டர் அவுட் பண்றதுக்காக தான் நம்ம 200 ருபீஸ் வச்சிருக்கோம், பெருசாக ஒன்று ஏன் பண்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அண்ட் மேக்ஸிமம் ஒரு 10 to 15 people ஜாயின் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு 200 people கிட்ட வரும்போது நம்மளால மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் வேணும்னே அந்த சங்கத்தை கலைக்கிறதுக்குன்னே வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. 200 ருபீஸ் வந்து ஃபில்டர் அவுட் பண்றதுக்கு உண்மையிலே யாருக்கு தேவைப்படுதோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா உண்மையிலே தேவைப்படுறவங்களுக்கு 200 ருபீஸ் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான். அண்ட் ஃபார் ஏதாவது சப்போஸ் ரீசன்காக இன்டர்நெட் கட்டோ பவர் கட் ஆனாலையோ இந்த ரூம் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி ரீஷெடியூல் பண்ணி இன்னொரு நாள் வச்சிருவோம். ஐ மீன் அன்னைக்கே முடிஞ்சதுன்னா நாளைக்கு ஈவினிங்கோ வேற ஏதாவது ஒரு டைம் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அண்ட் வேற ஏதாவது லாங்குவேஜில் உள்ளவங்க மலையாளிஸோ ஹிந்தி தெரிஞ்சவங்களோ இருந்தாங்கன்னா பேசிக்காக வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு தனியாக வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு செஷன் நடத்துகிறேன். பேசிக்காக தட்ஸ் எவ்ரி திங். அண்ட் இதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருந்தேன்ல, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இல்லாட்டி கமெண்ட் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் இயர் நான் ஜீரோவில் இருந்தேன், இப்போ இந்த தடவை சொன்னலாம் ஒரு மணி நேரத்துக்கு 700 ருபீஸ் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் அப் ஆன் சம் எக்ஸ்பீரியன்ஸஸ். சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க, சில விஷயங்கள் நடந்துச்சு. இந்த மாதிரி இதே நாலேஜ் வந்து எனக்கு லாஸ்ட் இயர் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வருஷத்தில் நான் எங்கே இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு என்னால் இமேஜினே பண்ண முடியல. அந்தளவுக்கு எனக்கு ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இழக்க போகிறது ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக நான் வந்து சீட் பண்ணிட்டு போகிற மாதிரி கேஸும் கிடையாது. பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 170 videos போட்டிருக்கேன். அதில் அந்த 170 videosோட டைட்டில் மட்டுமாச்சும் நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் பேசிக்காக எனக்கு ஸ்கில் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி என்னோட ஃபைவரோட ப்ரொஃபைலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்னோட ஃபைவரில் உள்ள அந்த ரேட்டிங்ஸும் ரிவ்யூஸும் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பேசிக்காக எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் என்ன பிங்க் பண்ணுங்கள். ஐ ஆம் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட் வித் தட். ஸோ தட்ஸ் பீங் சேட், நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from I.Tamizhan. Take care, stay safe, and have fun. Bye for now. Bye.